தான் 4 மணி படம் ஷோ 3 மணிக்கே பிடிக்குது, வேற லெவலில் இருக்கு. 7 மணிக்கு படம் ரிசல்ட்டு இன்னும் வெறித்தனமாக இருக்கும் பார்த்தீங்களா, சவுண்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அதான் படம். அப்போ தான் படத்தோட ரிசல்ட்டு வேற லெவலு. நல்ல மாசு, தளபதி வந்து அவங்க ஃபேன்ஸ் வந்து ஏமாற்ற மாட்டாரு, வேற லெவலில் பண்ணியிருப்பாரு. அதுவும் இந்த வாட்டி புது டைப் ஆஃப் ஜானராக இருக்கு, ஒரு மாதிரி ஆம்டு அந்த இது மாதிரி பண்ணுறாரு, ரா ஏஜென்ட் மாதிரி. ஸோ அதனால இந்த வாட்டி வேற லெவலில் இருக்கும் படம். அப்படி இருக்காது, நீங்கள் மேபி ட்ரெய்லரில் பார்க்கும்போது வெறும் மாலில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரீசனாக வச்சு இது பண்ணியிருப்பாங்க, பட் வந்து கண்டிப்பாக மாலிலே படம் முடியும்னா ஒத்துப்பாரா நம்ம தளபதி பண்ணுவாரா, அதான் வேற லெவலு. ஸோ முடிச்சு 7 மணிக்கு முடிச்சுட்டு வந்து பேசுவோம். அஜித் வந்த ரசிகர் மன்றம் வந்து யாரும் கோச்சிக்காதீங்க, ஓகேவா? நான் எல்லாத்துக்கும் வந்து சம்மா தான் பேசுகிறேன். நீங்கள் வந்து போட்டி போட்டு ஓரளவு நீங்கள் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஓகேவா? எப்படின்னா தலைக்கும் தளபதிக்கும் வச்சுருந்தா கூட பரவாயில்ல. எங்கள் ஊர் தான் வந்திருக்கான் கேஜிஎஃப் 2, அவனுக்கும் எங்கள் ஆளுக்கு வைக்கிறீங்க, என்ன கதை? கேஜிஎஃப் 2லாம் மயிரை கூட ஓடாது, நான் மறு மறுக்கா சொல்கிறேன். எங்கள் ஆள் படம் தான் ஓடும், எங்கள் அண்ணன் படம் தான் ஓடும், சரியா? எவனை இருந்தாலும் சரி, எங்கள் அண்ணன் பீச் தார வேறு எவன் படமும் ஓடாது. தலைவாசி யாரும் கோச்சிக்காதீங்கப்பா, படம் வந்து செம்மையாக இருக்கும். விஜய் ஃபேன்ஸ் நானே சொல்கிறேன், இப்போ 4 மணி ஷோ, ஆல்ரெடி வந்து பிளாஸோவில் 1 மணி ஷோ ஓட்டாங்க, எல்லாருமே செம்ம ரிவ்யூ, வேறு லெவலில் இருக்கும் படம், பார்த்துங்க. அதே மாதிரி எல்லா ஃபேமிலியோடு வந்து பாருங்கள், அவ்வளோதான் சொல்லுங்கள். இருக்கேன் பார்க்குறதுக்கு, விஜய் பார்க்குறதுக்கு. நீங்கள் டிக்கெட் கிடைக்கல, அதில் இவிபி போகிறோம். இல்லை அவரை பார்க்கணும், அவ்வளோ தான் ஸ்க்ரீனில், அவ்வளோதான். படம் எப்படி இருக்குன்னு நம்ம வார்த்தையால சொல்ல முடியாதுல, நீங்க வந்து பார்த்து பாருங்க, வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ட்ரெய்லர்லயே நம்ம பார்த்தாச்சு, ட்ரெய்லர்லயே ஹாலிவுட் லெவல்ல எடுத்திருக்காங்க, இன்னும் சொல்லவே வார்த்தையே இல்ல தல. இறங்கி செஞ்சிருக்காரு தளபதி. எல்லா படத்துலயும் ரெண்டு படத்தா, ரெண்டு படமும் பயங்கரமானது. தளபதி வேற நடிச்சிருக்காரு, நூறுக்கு எடுத்துருவாரு பாருங்க. ஒருத்தர்காண்டி பாக்கலாம் தல, அவ்வளவுதான். அதுவும்
தளபதி கிட்ட நெருங்க முடியாது. அது வேற, தளபதி முன்னாடி வர முடியுமா? ஐயோ, ஒரே வார்த்தை தளபதி தான், பிராண்டு தான், அது ஒன்று தான் தலை, வேறு எதுவும் இல்லை. சொல்ல படத்துக்கு என் தளபதினாலே எதிர்பார்த்தா வர முடியும். தளபதி என்னன்னா, நாங்கள் காலையில் பார்த்திங்கன்னா எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். அதாவது நாங்கள் செங்கல்பட்டுலேருந்து வந்திருக்கோம். செங்கல்பட்டுலேருந்து எங்கே டிக்கெட் கிடைக்காம இங்கே காசி தட்டில் வந்து டிக்கெட் கிடச்சிருக்கு. அது மூலிமா நாங்கள் வந்திருக்கோம். தளபதி அப்போத்துலேருந்து தளபதி வரையும் நாங்கள் இப்போ நாங்கள் 20 பேர் வந்திருக்கோம். இங்கே எல்லாமே எங்கள் ஆளுங்க தான். பட் என்னென்னா, எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்ட்டு நாங்கள் இது பண்ணி அது 2000 ரூபா பிளாக் டிக்கெட் வாங்கிட்டு அதுக்காக அப்புறம் நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் வேறு லெவல். நாங்கள் கேஜிஎஃப் ஓகே, அதுவும் வரட்டும். ஆனால் என் தளபதியே இங்கே தமிழ்நாட்டில் மிஞ்ச முடியாது. ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து வேறு லெவலில் இருக்குதுன்னு எதிர்பார்க்குறேன். அது நல்லபடியாக முடிஞ்சால் ஓகே, சூப்பர். ஆமாம், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அவருடைய டைரக்டர் வந்து ஒரு நென்சன் பார்த்தீங்கன்னா, நான் அவர் பார்த்துருக்கேன், வேறு லெவலில் இருக்கும். ஆமாம், வேறு லெவலில் இருக்கும். அவர் ஸ்கிரீனில் வந்தாலே மாஸ் தான். ஆக்சுவலாக அவர் இனிமேல் வேறு லெவல் என்ன.